தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வேக்கன்சி பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எம்எஸ், பிஹெச்எம்எஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ் இந்த கோர்ஸுக்குரிய செகண்ட் இயர் கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருக்கு. அதனுடைய வேக்கன்சி பொசிஷன் எந்த அளவுக்கு இருக்குது? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே கவுன்சிலிங் இருக்குது, கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜோடய கவுன்சிலிங். இந்த லாஸ்ட் டே கவுன்சிலிங் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு நாள் கவுன்சிலிங்க்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இரண்டாவது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிடுச்சு, அதனோட வேக்கன்சி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிடுச்சு கிட்டத்தட்ட. இதில் யுனானியில் மட்டும்தான் வந்து பியூஎம்எஸ் இந்த யுனானியில் மட்டும்தான் வந்து கோர்ஸ் இன்னும் அவைலபிள் இருக்குது. பிசியில் ஒரு 16 சீட்டு, பிசிஎம்மில் வந்து ஒரு 2 சீட்டும், எம்பிசி வந்து ஒரு 12 சீட் இருக்குது, அதுக்கப்புறம் எஸ்சி 9, எஸ்சிஏ 2, மொத்தம் 41 சீட் வந்து யுனானியில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது கவர்மெண்ட் சீட்டு. அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜஸ் தான். இந்த ப்ரைவேட் காலேஜஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னையில், இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சியில் மட்டும் ஒரு சீட் அவைலபிள் இருக்குது. அதே போல் வேலுமையில் கூட வந்து ஒரு சீட்டு தான் அவைலபிள் இருக்குது. மரியா சித்தா மெடிக்கல் காலேஜில் 2 சீட்டு, இது வந்து எஸ்சிஏக்கு 2 சீட்டு இருக்குது. இதில் எம்பிசியில் ஒரு 5 சீட்டு அவைலபிள் இருக்குது. சிவராஜ் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்மில் ஒரு சீட்டு மட்டும் அவைலபிள் இருக்குது. ஏடிஎஸ்விஎஸ் சித்தா மெடிக்கல் காலேஜ் இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சியில் ஒரு சீட் இருக்குது. நந்தாவில் வந்து பிசிஎம்மில் ஒரு சீட்டும் எஸ்சியில் ஒரு சீட்டு இருக்குது. எக்ஸல் சித்தாவில் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்மில் ஒரு சீட் இருக்குது, எஸ்சியில் ஒரு சீட்டு. ஜேஎஸ்சிஎஸ் சித்தாவில் வந்து எஸ்சியில் ஒரு சீட் இருக்குது. ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிறது. இதுக்கப்புறம் பிஏஎம்எஸ் ஆயுர்வேதாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் ஆயுர்வேதாவில் பிசிஎம்மில் வந்து ஒரு சீட் இருக்குது, எம்பிசியில் ஒரு சீட் இருக்குது. அதே போல் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூரில் வந்து இதில் வந்து பிசிஎம்மில் ஒரு சீட்டு, எம்பிசி ஒரு சீட்டு, எஸ்சி 1, எஸ்சிஏ 1 வந்து 1 இருக்குது. அதுக்கப்புறம் மரியா ஆயுர்வேதா காலேஜை பொறுத்த வரைக்கும் 9 சீட்டு பிசியில் இருக்குது. பிசிஎம்மில் 1, எம்பிசி 7, எஸ்சியில் ஒரு 5, எஸ்சிஏ 1 சீட் இருக்குது. ஸோ ஆயுர்வேதாவில் மட்டும் ஓரளவு சீட் வந்து கொஞ்சம் இருக்குது, அதுவும் மரியாதை மட்டும்தான் தெரியுது அதிகமாக இருக்கிற மாதிரி. தர்மா ஆயுர்வேதாவில் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் 5, எம்பிசி 5, எஸ்சி 1, எஸ்சிஏ 1. அதே போல் நந்தா ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜில் ஒரு 7 சீட்டு பிசியிலும், பிசிஎம்மில் ஒரு சீட்டும், எம்பிசியில் ஒரு 7 சீட் இருக்குது, அதுக்கப்புறம் எஸ்சியில் ஒரு 5, எஸ்சிஏ 1 சீட் இருக்குது. இது மட்டும்தான் இப்போதைக்கு. பிஹெச்எம்எஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிஹெச்எம்எஸில் சாரதா கிருஷ்ணா ஹோமியோபதி, ஹோமியோபதியில் சாரதா கிருஷ்ணா ஹோமியோபதியில் வந்து ஓசியில் வந்து எந்த சீட்டுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நேராக வந்து எம்பிசியில் மட்டும் ஒரு 6 சீட் இருக்குது, எஸ்சியில் ஒரு 4 இருக்குது, எஸ்சிஏயில் வந்து எஸ்சிக்கு ஒரு 4 சீட்டு, எஸ்சியில் ஒரு சீட்டு மட்டும் அவைலபிள் இருக்குது. ஹனிமான் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 9 சீட்டு வந்து பிசிக்கு இருக்குது, எம்பிசி 1, எம்பிசியில் 10 சீட்டும், பிசிஎம்மில் ஒரு சீட் இருக்குது, 7 சீட்டு வந்து எஸ்சிக்கு இருக்குது, 2 சீட்டு எஸ்சியில், எஸ்டியில் வந்து ஒரு சீட்டு. அப்போ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான சீட்டு ஒயிட் மெமோரியலில் இருக்குது. ஒயிட் மெமோரியல் பிஹெச்எம்எஸில் ஒரு 10 சீட் அவைலபிள் பிசியில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 10 சீட்டு வந்து எம்பிசியில் இருக்குது, பிசிஎம்மில் ஒரு சீட்டு மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. மாட்ரினில் வந்து அதே போல் 2 சீட்டு வந்து பிசிக்கும், 5 சீட்டு வந்து எம்பிசிக்கு இருக்குது, 4 சீட்டு எஸ்சி, மற்றதெல்லாம் வந்து ஒரு சீட்டு மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ஸோ மரியா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மரியா ஹோமியோபதி இதில் வந்து 10 சீட்டு பிசி, 10 வந்து 11 சீட்டு பிசி, ஓசியில் வந்து ஒரு 10 சீட்டு, பிசிஎம் 1, எம்பிசி 8, எஸ்சி 6, எஸ்சிஏ 1 சீட்டு வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ எல்லா சீட்டையுமே கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஆயுர்வேதாவில் இது ஹோமியோபதியில் கொஞ்சம் சீட் இருக்குது சில காலேஜஸில், அடுத்து ஆயுர்வேதாவில் கொஞ்சம் இருக்குது. இவ்வளோ தான் வந்து எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. மெயினாக வந்து பிஎஸ்எம்எஸ் இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு.
கவர்மெண்ட் சீட்னு பார்க்கும்போது பியூஎம்எஸ் மட்டும் யுனானியில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ஸோ இதுதான் வேக்கன்சி. செகண்ட் டே கவுன்சிலிங் முடிஞ்சு, ஸோ இன்றைக்கி வந்து தேர்ட் டே இருக்குது, எல்லாமே முடிஞ்சிடும். இதில் செகண்ட் கவுன்சிலிங் எதாவது வருமா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் யாராவது வேண்டான்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாங்க கவர்மெண்ட் காலேஜில் இருந்துன்னா அவங்களுக்கு மட்டும் தனியாக எது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டும் உங்களுக்கு திரும்ப ஒரு கவுன்சிலிங் நடக்க வாய்ப்பு இருக்குது. இது மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருங்க. உங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.